ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து வெஜிடபிள்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி வேஸ்ட் ஆகாமல் இந்த லாக்டவுன் டைமில் எப்படி வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து எப்படி வெஜிடபிள்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொத்தமல்லி வாங்கி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை வந்து வாஷ் பண்ணி நல்லா மார்னிங்கே வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஈவினிங் மார்னிங்கே வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு கொத்தமல்லி. இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொத்தமல்லி ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அது மேலெலாம் ஐசியாகிடும். அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்து நம்ம வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ நான் கொத்தமல்லி கூட புதினாவும் வந்து வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் புதினா. ஸோ இதையே வந்து நான் ட்ரை ஆக்குறதுக்கு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ளேவராக நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிடலாம். ரொம்ப 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 மைன்யூட்டாக நறுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன் அந்த கொத்தமல்லியை. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நல்லா உலர்த்துற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஸோ மைக்ரோவேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேலே மேலே போட்டிங்கன்னா அது ஆகாது. ஸோ ஒரு 2 டர்னாக கூட நம்ம போட்டுக்கலாம். அதனால ஜஸ்ட் இதை மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து மைக்ரோவேவ் பண்ணும்போது நம்மளோட கொத்தமல்லி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதை நான் வந்து மைக்ரோவேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 59 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 59 செகண்ட்ஸில் வந்து இப்படி ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. இன்னும் கொஞ்சம் வந்து இது இன்னும் இதே மாதிரி இன்னொரு 59 செகண்ட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி ரொம்ப ட்ரையாக நல்லா ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இதே மாதிரி நம்ம ஒரு 3 பேட்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி ட்ரையாக இருக்கும். இதை வந்து இந்த ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். தெரியல, நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இந்த கொத்தமல்லியை போட்டு வச்சுக்கிறேன். கொத்தமல்லி இருக்கும், 3 to 4 பேட்ச் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் லைட்டாக வெட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் பேப்பர் டவல் வச்சு அந்த வெட்னஸை கொஞ்சம் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இது பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சும் ரெடி. ஜஸ்ட் வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி ரெடி. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் சேர்த்திங்கனாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் அப்படியே மாறாமல் அவ்வளோ நல்லா ஒரு ஃப்ளேவரோடு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம புதினா பண்ண போகிறோம். ஸோ புதினா பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ட்ரையாக. இதை வந்து நம்ம வெயில் இருந்துச்சுன்னா நம்ம வெயிலையும் காய வச்சு எடுக்கலாம். இங்கே வெயில் கிடையாது, ஸோ அதனால் வெயிலில் காய வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாவை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஒரு பாக்ஸில் போட்டு டிஷ்யூ கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதையும் மீறி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து இது எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பெஸ்ட் வே இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது எவ்வளோ சவுண்ட், எவ்வளோ ஒரு இதுவாக ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்படி உடையுது பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் சோப் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கப்பர்லேயே வச்சுக்கலாம். நோ நீட் டு ஃப்ரீஸ் ஆர் எனி திங். ஸோ திஸ் பி வெரி யூஸ்ஃபுல். நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பீன்ஸ் போட்டாலுமே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபுட்டுக்கு. பார்த்தீங்கன்னா பீன்ஸை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்னா, அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீன்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். ஒரு ஏர்டைட் பேக்கில் போட்டு நம்ம வந்து பீன்ஸை வந்து சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சீலபிள் பேக்கில் வந்து நான் போட்டுட்டு நான் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நீட் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
ஸோ நான் கட் பண்ணிட்டு பேப்பர் டவல் வச்சு ஒட்டி எடுக்கிறேன். ஸோ இதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸ் வாட்டர் எல்லாமே இதில் வந்து இந்த அந்த டவலில் வந்து ஒட்டிக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்டோர் பண்ண ஃப்ரீஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெஜிடபிள். நான் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய பேக்கில் ஒரே ஒரு பேக்கில் போடாமல் ரெண்டு பேக்கில் வந்து நான் போடுறேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பேக் யூஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பேக்கை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சின்ன பேக் சின்ன ஃப்ரீ சீலபிள் பேக்கில் ரெண்டு பேக்கில் வந்து ரெண்டு பேக்கில் வந்து நம்ம போடுறோம் இந்த பெல் பேப்பரை. ஸோ ஒன்று வந்து போட்டால் ஸோ பாவக்காயுமே நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். பாவக்காய் எப்படி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த எண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி இந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. ஸோ சீட்ஸை வெளியில் எடுத்துட்டு ஸோ கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அதே மாதிரி சீலபிள் பேக்கில் வந்து போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து ஒரே போர்ஷனாக போடாமல் டூ பேக்ஸில் வந்து டூ போர்ஷன்ஸாக போடுறேன். ஸோ நான் டூவில் கார குழம்பு வைக்கும் போதும் நான் வந்து இந்த பாவக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டூ டிவிஷன்ஸாக நான் டிவைட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து டூ பேக்ஸில் போடுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து பச்சை மிளகாய் ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சீலபிள் பேக்கில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து மோர் தென் மந்த் வந்து என் ஃப்ரீசரில் இருக்குது. ஸோ இது மாதிரி ரொம்ப ஹார்டாகவே இருக்கும், அந்த ஃப்ளேவர் எதுவுமே மாறாது. அண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இதை வந்து எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்து ஜஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் கோகோனட், ஏன்னா இந்த கோகோனட் வந்து எப்பயாச்சும் எங்களுக்கு நல்ல கோகோனட் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கோகோனட்டை வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஓட்லேருந்து கோகோனட்டை எடுத்துகிட்டு தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம சீல் பேக்கில் போட்டு நம்ம வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது இவ்வளோ நாள் வேணால் நம்ம வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நான் மோர் தென் மந்த் வந்து என்னோடய ஃப்ரீசரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸு. ஸோ பீன்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் முழு பீன்ஸுமே நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரீஸ் பண்ண பீன்ஸு. அண்ட் நம்ம வந்து நம்ம குக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணி நல்லா ஹாட் வாட்டர் வச்சு சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பீன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் வே ஆஃப் ஃப்ரீஸிங். அண்ட் நம்ம வந்து தக்காளியுமே ஃப்ரீஸ் பண்ணலாம். அந்த தக்காளியை தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியை ஃப்ரீஸ் பண்ணலாம். நம்ம வெங்காயம் ஃப்ரீஸ் பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரீஸ் பண்ணலாம். எல்லா வெஜிடபிளும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். ரேடிஷ் எல்லாம் கொஞ்சம் அது வாட்டரே இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த தன்மை போன மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் வெளியில் போகாமல் இதெல்லாம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ப்ராக்கலி ப்ராக்கலிலாம் வாங்கினீங்க, ப்ராக்கலி காலிஃப்ளவர்லாம் வாங்கினீங்கன்னா அந்த ஃப்ளாரிட்ஸ் இருக்குல்ல, அந்த தனித்தனியாக அந்த பூவாக வரும் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி சீலபிள் பேக்கில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த க்ரீனாக இருக்கிறது மாறாமல் அவ்வளோ நல்லா அந்த ஃப்ளேவரோடு நல்லா கிடைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் கேரட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா வெஜிடபிளையுமே நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அந்த அதோட நியூட்ரிஷியஸ் வேல்யூவும் அப்படியே இருக்கும். நமக்கு வந்து ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா நீங்கள் ஹெல்தியான ஃபுட்டு வந்து நம்ம லாக்டவுன் டைம்லேயும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். யூகேயில் நாங்கள் பண்ணுற ஒரு பயந்துட்டு நாங்கள் பண்ணுறது ஆக்சுவலாக, இல்லைன்னா நார்மலாக நாங்கள் ஃப்ரோசன் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ லாக்டவுன் டைமில் வந்து எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. வெளியில் வந்து டெத் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி போய்கிட்டே இருக்குது. வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஆனால் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் மார்னிங் 8 to 9 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நம்மளே ரிஸ்க்கை எடுத்துக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து 3 weeks தேவையான க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸை வாங்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ 3 weeks ஷாப் போக வேண்டாம். ஆனும் நாங்கள் ரொம்ப ரொம்ப பயந்துட்டுருக்கோம். இங்கே டெத் ரேட் பார்த்தீங்கன்னா 4000 தாண்டிடுச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 5 ஓகேங்களா. ஸோ மார்ச் 5 அப்போ ஃபர்ஸ்ட் டெத் வந்துச்சு. மார்ச் 5 அப்போ ஃபர்ஸ்ட் டெத்து. ஏப்ரல் 5 அப்போ 4000 something 4000 and then something
சோ ஜஸ்ட் இமேஜின், ஒரு மாசத்துல 4000க்கு மேல இறந்திருக்காங்க. ஒரு 5 வயசு, நேத்து இங்க யூகேல 5 வயசு பையன் வந்து இறந்திருக்கான். 19 வயசு பையன், 33 வயசுல ஒரு நர்ஸ், 36 வயசுல இருக்க நர்ஸ், குழந்தைங்களை வந்து இந்த கொரோனா ஒன்றும் பண்ணாது, மிடில் ஏஜ்ல இருக்கவங்கள, ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கவங்கள ஒன்றும் பண்ணாது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம பாடியில் எவ்வளோ எப்படி எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்ற பொறுத்து தான் நமக்கு இருக்குது. 5 வயசு பையனுக்கு குழந்தைங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வயசு பையன் நேற்று யூகேயில் வந்து 5 வயசு பையன் இறந்துருக்கான். ஜஸ்ட் அதெல்லாம் யோசிக்கும் போதே நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அட் ஹோம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு நம்ம எப்படி குக் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சு நீங்கள் வந்து எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டைமில் நம்ம அவேர்னஸோடு இருக்கிறது மட்டும்தான் நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி. யோர் டேக் கேர், பபாய்.